இன்றைக்கி எதை பற்றி பார்க்குறோம்னா, டேப்பில் தண்ணி ஸ்லோவாக வருது, அடைச்சிக்குது. நம்ம அதை எப்படி க்ளீன் பண்ணுறோம், அதை எப்படி இந்த ஸ்பிண்டலுக்கு கழட்டி எப்படி க்ளீன் பண்ணால் நம்மளே பண்ணலாங்கிற விஷயத்தை சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் டேப் இருக்கும். டேப்பில் வந்து தண்ணி திறந்து பார்த்தோம்னா தண்ணி ஸ்லோவாக வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் நெட்டு வலை கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த வலையை நம்ம கழட்டி இந்த வலையை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம க்ளீன் பண்ணாலும் தண்ணி ஸ்லோவாக வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணோம்னா, இந்த ஸ்பிண்டலை கழட்டி க்ளீன் பண்ணால் நமக்கு சரியாக போயிடும். ஸ்பிண்டல் எப்படி கழட்டுன்னு பாருங்கள். இந்த டைப்பில் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்பிண்டலை கழட்டிட்டு உள்ளே ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இதை கழட்டி எடுத்துட்டோம்னா இதில் ஒரு ஹெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் டேப் பிடிச்சிக்க சொல்லுவேன். தெரிஞ்சு போட்டு கழட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்பிண்டல் வந்து நர்லிங் சொல்லுவோம், நர்லிங் டைம் சொல்லுவோம். நர்லிங்னா இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக வரி வரியாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா வரி வரியாக இருக்கும். உள்ள நார்மல் ஸ்பிண்டல் வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். இது நர்லிங், இந்த மாடலுக்கு வந்து இந்த ஸ்டெப்பு தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்பிண்டலை கழட்டுறேன். செவுத்தில் மோதிட்டா யூஸாக இருக்காது. செட்டு மாதிரி பிடிச்சிக்கும். அப்போ பிரெஞ்சு போட்டு கழட்டணும், ஈஸியாக வந்துடும். இதில் உள்ள உப்பு கரையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வாஷர் ஷீட் இதில் போட்டு மறுபடியும் இதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், கம்ப்ளைண்ட் சரியாயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஸ்லோவாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த கம்ப்ளைண்ட் சரி பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஃபாஸ்ட்டாக வருது. இப்போ க்ளோஸ் பண்ணுற பாருங்கள், நல்லா ஃபோர்ஸ் வரும். இப்படி நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.